அசந்து மசந்து கீழே படுத்து தூங்கப்படாதுங்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். அமைதியா இருங்க, சத்தம் போடாதே, தூங்காதீங்க, நாடகத்தை பாருங்க. அப்படிதான் எல்லா பொம்பளையும் சொல்லுவாங்க. நான் மட்டும் தூங்காதீங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேன். வந்தவொடனே சொல்ற வேலையை பத்தி அந்த பாவத்தை நான் ஏன் கையெழுத்திக்கிறேன்? ஹலோ, வெகுவனம் செலவு பண்ணி 4 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து காரக்குடியில இருந்து கூட்டி அந்த எதுக்கு உங்களை தூக்க வைக்கிறேக்கா? முடிச்சிருந்து நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்கு. நீ முடிச்சிருந்து காசு வாங்கி போவா, அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு புள்ள இன்னைக்கு தூங்க கூடாது. ஏன்னா நம்ம அந்த காசு வாங்குறதுக்காக நான் யாரும் லோன் கத்தி சாகுறேன். அவங்களுக்கு அந்த தலையில்தா முடிஞ்சா முடிக்கிட்டேன், முடியலையா உங்க வாட்டு கசந்து படுத்துக்கிறது. நீங்க அங்கிட்டு தூங்குங்க, நாங்க இங்கிட்டு தூங்குறோம். காலையில காசு வாங்கிட்டு போவோம், காலையில காசு கொடுக்குறவங்களும் அங்கிட்டு தூங்கிடுவாங்க. அப்படியே தண்ணியை தொழில் சொல்லி விட்டுற மாட்டோம்ல, அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருப்போம். காரணம் என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் ரெண்டுதான், கொலை பண்ணுனா கூட மன்னிப்பு கிடைக்கும், தண்ணியில் உள்ளத்து வெளியே விட்டுருவாங்க. ஆனா மன்னிக்க முடியாத பாவம் ரெண்டுதான், தூங்குறவங்களை எழுப்புறது மிகப்பெரிய பாவம். அதை காட்டுல கொடிய பாவம் இன்னொன்னு, ஒரு ஆணும் பெண்ணும் சந்தோஷமா இருக்கும்போது குஜானா குஜானா எட்டி பாக்குறது, இடைஞ்சல் பண்றது, கதவு ஓட்டில கண்ணை விட்டு பாக்குறது, கல்லெடுத்து அவங்க மேல எரியறது, 10 பேர் கூடி அந்த யோகா என்ன செய்யணும் பாரு அப்படின்னு காட்டுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யக்கூடாது. கல்ல விட்டுதான் எரியக்கூடாது, எட்டினே பாக்கலாம்ல, பார்க்கவும் கூடாது. அப்படி செஞ்சா அடுத்த பிறவில நாயா பிறந்து நடு ரோட்ல இழுத்து கொடுத்துருக்கணும்னு புராணங்களை போட்டிருக்கேன். காரியம் செஞ்ச நாய் தான் அந்த நாய், வைரவ புராணத்தை போட்டிருக்கேன். அதனால அந்த தப்புகளை நீங்க செய்யாம நல்லபடியா உட்காந்து பாருங்க. முதல்ல நாடகத்தை எப்படி பாக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்ணாடி
எதுக்கு சொல்றதுன்னா, நாடகம் பாக்குறதுக்கு கூட்டம் முன்னாடி இருக்கோ இல்லையோ பின்னாடி எக்கச்சக்கமான கூட்டம் நிக்கும். நிறைய ஊர்ல பாத்துட்டேன். எப்படி அதுல இந்த மூலதான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு? என்ன காரணம்? நான் இப்ப சனி மூலம் போல இருக்கு, சாமியை கும்பிட்டு உத்தரவு காக்கத்தான் நிக்கிறாங்க போல, மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு கூட்டமா கிராமத்தார் நிக்கிறாங்கன்னு பார்த்தா மேட்ரு அது இல்ல. என்ன மேட்ரு? நம்ம பிள்ளைய துணி மாத்துறதுக்கு இந்த மூளைக்கு தான் வரும். அதை எப்படி ஓட்டையை போட்டு பார்த்துக்கணும் ஒரு குரூப் நின்றுட்டே இருப்பேன். எல்லாத்தையும் இப்ப எங்க உள்ளே சுதாரிச்சிருச்சு. என்ன எப்படி நம்ம ஊருக்கு ஓட்டி போட்டு பாக்குறாங்க, நம்ம தான் கவனமா இருந்துக்கிறோம் அப்படின்னு உள்ள மரபு கட்டும் போதே ஒரு சேலை எடுத்து தட்டியை சுத்தி ஒட்டி கட்டி போடுங்க. என்னதான் ஓட்டையை போட்டாலும் சேலை தான் தெரியுமே தவிர சேலைக்குள்ள இருக்க ஓட்டை தெரியவே தெரியாது, சேலைக்குள்ள இருக்க ஆள் தெரியவே தெரியாது உடனே. ஆனா பிள்ளைய சுதாரிக்கிறத பார்த்தா நம்ம போய் அதை காட்டிலும் சுதாரிக்கிறேன். காப்பாந்துருச்சா கல்வந்துருச்சான் அவன். நீங்க துணியா கட்டினா நாங்க பாக்க ஆரம்பிட்டோமா, ஓவர் போதை போட்டது மாதிரி அந்த மூலையில போய் அப்படியே படுத்துக்கிறேன். அடிச்சாலும் எந்திரிக்க மாட்டேன், ஆனா நிதானமா தான் இருப்பேன். கரெக்டா பொம்பளை பிள்ளை உள்ள வர சத்தம் கேட்கும் பாரு. ஏன் இந்த பிள்ளைய கொலுசு போட்டு வந்த மாதிரி மாடு அதுக்கு வந்த மாதிரி டான்ஸ்காரு கழுத்து கால சலங்க கட்டி இருக்கும், போராட்ட சலங்க கட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் எப்பை கொடுக்கற ஒரே ஆளு தொர்ராஜி, ஒரு ஆள் தாயே. அதனாலதான் காரக்குடியில தனிச்சு நின்று இருக்கேன். அப்படி இந்த புள்ள வர்ற சத்தம் கேட்ட உடனே தபக்குன்னு முடிப்பேன், அப்படி தட்டிய கையை கொடுத்து அடியில போயிட்டு அப்படி தலைவர் விட்டு பார்ப்பேன். அப்படி பாக்குற வயல யாரா இருந்தா கவனமா இருந்தா பார்த்தா தம்பியலாம் அன்னைக்கு ஒரு வயல் அப்படி தலைவர் விட்டு பாத்திருக்கேன். அப்பதான் டான்ஸ் காரம் உள்ள உட்காந்து உருவன்னு ஒண்ணுக்கு வந்துருச்சு. அடிச்சாவே மூஞ்சி ஊரா நினைஞ்சு உள்ள தலை விட்டோன்னு வாய் நிறைஞ்சு போச்சு, நிறைஞ்சு வலி. இது குபுகம் குபுகம் முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. பட்ட வாடு வெளியில போய் சொல்லவும் முடியாது. அங்க என்ன மயிருக்கு போய் படுத்துன்னு கேட்பாங்க. ஊருக்குள்ள இந்த மேட்ரு தெரிஞ்சுன்னா நாளைக்கு ரோட்ல போகும்போதெல்லாம் பேசுவாங்க. இந்த போறேன் பாரு மூத்த குடிக்க பையன் அட்ரஸ் கூட சொல்லணுமோ. ஆமா, இந்த கேவலத்தை மறுக்க முடியாது. அப்படி யாரும் போற ஐடியா இருந்தா அடியாருடைய சிறிய யோசனை, வெறும் சிம்பிளா 2 ரூபா செலவாகும். ஒரு கேரி பைய வாங்கி தலையில கவுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணுக்கு மட்டும் ஓட்டையை போட்டுக்கிறோங்க. கேரி பையில ஒழிச்சுட்டாங்க, எங்க கிழிச்சுட்டாங்க. பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம்னு பூரா கடைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்கேன். ஏற்ற கூட இட்லிக்கு கவர் போட்டு வாங்கிட்டு இருந்தா இப்போ கூட தேங்க அவ்வளோ அதுல நடந்துச்சு. அதெல்லாம் ஒழிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம், அவ்வளோ தயார் பண்ணி வச்சிருக்கேன். உடனே எங்க ஒழிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா ஒழிப்போம். கிடைக்கலன்னா ஒரு பார்க்க மட்டையை வாங்கி நெத்தியில் இப்படி கட்டிக்கிறேன், சாரில் தவிர்த்துக்கலாம். கண்ணுல அடிக்கும்ல, கண்ணு நனைஞ்சா தப்பு இல்லை. உப்பு தண்ணியில கண்ணை கழுவுனா நல்லதுன்னு சயின்ஸ்லயே போட்டிருக்கேன், அப்துல் கலாமே சொல்லியிருக்காருயா. மத்தவெல்லாம் சொல்ல சங்கடமா இருக்கும், 10:30 மணிக்கு தூங்குறாங்க.
விடிய காலம் நாலு மணிக்கு அசந்தா கூட அது இயற்கை எல்லாம் இருப்பாங்க. நான் வெளியில வரும்போது அப்படி கண்டா குடிச்ச மாதிரி பாருங்க, நிறைய கொடுமா தூங்குறவளை எழுப்பக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? ஆஹா, நான் சொன்ன வசனம் எனக்கே பாதிக்குது. இப்ப நோட்டீஸ் வாச்சிருவாயா, இடம் பார்த்து அடிக்கிற வார்த்தை. இன்னும் நமது புதுக்கோட்டை மாவட்டம் முராலிமலை வட்டம் பொய்யாமணி கிராமம், பொய்யாமணி வடக்கு களத்தில் வடக்கு களத்தில் எழுந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ செல்வநாயகர் ஆலயத்துடைய மூன்றாம் ஆண்டு வருட விழாவினை முன்னிட்டு இந்த சிங்கார கலையங்களை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு நாமன ஆனா ராமலிங்க கவுண்டர், திரு ஜீனா விஜயகுமார் கவுண்டர், திரு பூவனா ஆனா பழனிசாமி கவுண்டர் ஆகியுள்ளது தலைமையிலும் ஊர் பொதுமக்களுடைய முன்னிலையிலும் இங்கு நடைபெற்ற நாடகம் வள்ளலூர் நாடகம் நூற்சியாக நடைபெறுகிறது. நாடகத்தில் பங்கு பெறும் நடிகர் நடிகை மாணவர்கள், தென்னக மேற்கிழக்கு வெற்றி பெருசு ஒட்டி கொண்டிருக்கும் நடிப்பு ஸ்ரீ ராயன், உங்கள் அபிமான செல்வன், சங்கீத சாம்ராட், சிறந்த ராஜ நடிகர் என்ற பட்டத்தினை அகில இந்திய வள்ளுவர் கலை இலக்கிய மன்றத்தினால் பெற்றிருக்கின்ற திண்டுக்கல் ஜி வி செங்குட்டுவன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தராக அடிக்க காத்திருந்தார். அவருக்கு இணையாக குயிலும் நீங்க கவனங்களை பாடி மகிழ்க்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோயில வாணி வசரவாக்கு சாதுரிய பேரரசி லட்சுமி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக அடிக்க காத்திருக்கிறார்கள். பள்ளிக்கும் முருகனுக்கும் என்று திருமணம் நடாத்தி வைக்க காத்திருக்கின்றார் உங்கள் அபிமான செல்வர், இதிகாச சுடர், இலக்கிய சுடர் என்ற பட்டங்களை பெற்றிருக்கின்ற உங்கள் உடப்பமட்டி பி பெருமாராஜ் அவர்கள் இங்கே நாரதாக அடிக்க காத்திருக்கிறார்கள். வேறெல்லாம் நம்ம வேறதா இருக்கு, ஆளுகளை தான் யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. போட்டாவில் பூரா தீவிரவாதி மாதிரியே தெரியுது. பரவாயில்ல, பக்க வேடங்களாக பக்க பலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னு சிவேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி வெளிச்சத்திலாக வரவேணும். கோவில்பட்டி கே சுதயகுமார் அவர்கள் அருமணியும் அன்பின் பாடல் வெளியில தெரியாது. போயிடும் வாசிக்கும் போது கொஞ்சம் ஒரு இடம் பிசுறு விழுந்துச்சுனால கிளீனா தெரிஞ்சுடும். காலையில என்ன செய்யறது? வரி என்ன,
ஆடவருடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். அவ்வளவுதானே. இத சாதாரணமா வாச்சா டீம் டிடி டீம் டிடி டீம் 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 டிடி டீம் டீம் டிடிங் 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 அவ்வளவுதான், இப்படித்தான் இருக்கும். ஆனா அதுக்கு அண்ணன் அழகு சேர்க்கறாங்க பாருங்க, அந்த கமுகம் கொடுக்கறது, இந்த பக்கத்து கட்டி டச் பண்ணி போறது, சொன்னோம்னா சண்டைக்கு வராங்க. அவங்களும் சூப்பரா இருக்கும் தான் சொல்லணும், நாடகம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, வரலாறு முக்கியமும் இல்லையா வயிறு முக்கியம். பின்னாடி சவால்
சப்போர்ட் பண்ண, நீயே பின்னாடி வச்சு பிடிச்சிக்க, மணி அடிப்பேன். நீங்களும் கோயில் வாசல் தானே புதுசா என்ன போற தங்கச்சி தம்பி இல்ல தங்கச்சி தம்பி அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டேன், இனிமேல் கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுமா? ஆமா, ரெண்டு பக்க பழக்கம் இருந்தா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? இப்ப எல்லாம் இப்ப பிள்ளைகளை கேட்க ஆரம்பிச்சிருது. எப்படி மாப்பிள்ளை தனியா கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசணும். நாலா பக்கம் பழக்கம் இருந்தா தான் ஒத்துக்குருவேன். அப்படியா திறமை இருக்க, கரகா செட்டு வச்சிருக்காரோ? அந்த கரக செட்டுல நாடக செட்டு தான் நம்மளது. ஓ, கர ஆடுற பிள்ளைய வச்சிருக்காரோ? பிரபாதி சக்கரவர்த்தி அருமை தம்பர் பெங்களூரு சார்ந்த ஆர் துரகாஜ் அவர்கள் ஆரம்பம் செய்வதோடு தன்னுடைய இனிய காலத்தால் மக்களுக்கு நல்ல பல கருத்துக்களை எடுத்துச் சொல்ல காத்திருக்கின்றார். செல்போன் இல்லாத மனிதன் புரியலையே பேசுறோம்ல, செல்போன் அந்த செல்போன் இல்லாத ஒரு மனிதன், செல்போன் இல்லைன்னா செத்த பயன்படுத்த. அந்த செல்போன் சிலருடைய வாழ்க்கையை இல்லை பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்குது என்பதை பற்றி எனது சொந்த பாடலாக ஒரு பாடல். மிஸ்டர் வண்டமுருகன், ஏன் டென்ஷன் ஆகுறியா? வண்டமுருகனா பேர மாத்திட்டியே. செல்போன் வாழ்க்கை சீரழிக்கிறதுனா என்னால எப்படி ஏத்துக்கிற முடியும்? 10 நிமிஷம் சுவிட்ச் ஆகி போயிடுச்சுன்னா பதறேன். கிடந்தானே, கொஞ்சம் ஏத்துக்கிறேன், கொஞ்சம் ஏத்துக்கிறேன், கொஞ்சம் ஏத்துக்கிறேன். ஓட்ட கிடைச்சா சொல்லுகிறேன், நல்லா நல்ல அசந்த சொல்லுகிறேன். இந்த மூக்கல உணர்ந்து ஒருத்தன் பிளக்க சொல்லுகிறேன், இந்த தூப்பன் பிளக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது போய் வாழ்க்கை சீரழிக்கிறதா எப்படி ஆகுறது? கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு, நம்ம அதை அதிகமா பயன்படுத்துற தவறான விஷயத்துக்கு. அப்படியா? அதுல இருந்து ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்களை கேட்போம். எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு, பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு, சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. அதென்னயா சம்சாரி? வேற சிந்த உழைக்கிற எல்லாரும் சம்சாரினா, எனக்கும் இருக்குது, நானும் சம்சாரினா, சம்சாரினா. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு, படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு, தேவையில்லா படமாக்க தேவையா செல்லு,
நீ மக்களுக்கு எதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை ஏன் மறைச்சு சொல்ற? டைரக்டா அடி அம்மா குண்டி படம் பார்க்க தேவையா சென்னு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. டைரக்டா அடிக்கலாம் மோட்டா குண்டி ரொம்ப கொடுக்குமா போகுது, லைட்டா மறைப்பா. தேவையில்லா படம் பார்க்க தேவையா சென்னு இதுவா நாகரீக சொல்லு. இதுவா நாகரீகம் கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா? எங்கும் என்னோட காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. காதலை கொச்சப்படுத்துவதை நான் ஏத்துக்க முடியாது. காதல் என்பது ஒரு புனிதமான விஷயம். 60 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல காதலுக்கு உங்களுக்கு கள்ள காதலுக்கு வித்தியாசம் என்னது? தாலியை கட்டுறதுக்காண்டி ஒருத்தர் ஓடுனா அது நல்ல காதல். உத்தமே
தாலியை கட்டி அந்த வீட்டுல வச்சு விட்டு இன்னொருத்தையும் கூட்டிட்டு ஓடணும். செருப்பு கட்ட பெஞ்சு போகும். எங்கோ நீ குடும்பத்துக்கு நமக்கு டச்சே இல்லாம போச்சு. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் டச் இல்ல, பிள்ளைக்கு அப்பனுக்கும் டச் இல்ல, ஒரே ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து நோண்டர முடியுமா இருக்கேன். அப்படியே வீட்டுக்கு விருந்தாடி வந்தா அவன் பாடு நோண்டிட்டு அவன் பாடு போகலாம். எவனையும் எது திரும்பி கூட பார்க்க தெரியாது. அப்படி போய் நிறைய பேச ஆரம்பிச்சு செல்லுனாலதான் எப்படி பக்கத்து தெருவில்தான் நிப்பான். இப்படி நல்ல பல கருத்துக்களை எடுத்து சொன்ன அழகான துறையாட்சிக்கு ஒரு நல்ல கைதட்டுகளை கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க. நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி. இப்படி எல்லாம் உனக்கு பேர் வாங்கிட்டாரே, ஒரு கட்டிங்காவது வாங்கிட்டாயா? எனக்கு நீங்க தான் அந்த பழக்கமே இல்லையே. இப்படி சொல்லி எங்க பூரா அப்படி நல்ல மனுஷன் மாத்திட்டீங்க. செல்லால உள்ள தீமைகளை சொன்ன. ஆமா இதுல நிறைய நன்மைகளும் இருக்கு. செல்லு நன்மை இருக்கு. ஆமா என்ன இருக்கு பக்கத்து வீட்டுல வயசுக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு, ஒருத்தனும் கட்டிக்கிட்டு போல. ஏதோ தோஷம் இருந்துருக்கு. வருவாங்க பாப்பாங்க டீயை குடிப்பாங்க போயிருவாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணல. அப்பங்காரர் பார்த்தாரு ரொம்ப வருத்தப்பட்டு, பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணணுமே, 5000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி மகன் கையில கொடுத்தாரு. ஒரே வாரத்துல கல்யாணம் ஆகி பிள்ளை கல்யாணம் ஆகி போயிடுச்சு. தோஷம் கழிச்சா கல்யாணம் ஆகி செல்போன் வாங்கி கொடுத்தா எப்படியா கல்யாணம்? வேற ஒண்ணு அப்பா செல்லு வாங்கி கொடுத்தாருல, அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும்ல. இந்த பிள்ளை ஒரு வாரமா ரீசார்ஜ் பண்றதுக்காண்டி கடைக்கு போட்டுச்சுல, அங்கிட்ட எவ்வளவு சார்ஜ் போட்டு இருந்திருக்கேன். செவ்வா தோஷம் இல்ல செல்தோஷம் எப்படியோ நடந்திருக்கு. சந்தோஷம் நல்லது நடந்தாலும் சந்தோஷம் தான். அதோட இங்க தாளம் லயம் சேர்த்து கொண்டிருக்கிறார். அருமை மாப்பிள்ளை மணிமுத்தவர்கள் தாளம் சேர்த்து கொண்டு கழிப்பா. ஜனவரி பிப்ரவரியில பாடிக்கலாம். போடுற மணி ஆச்சு அடிக்கிறான். ஜனவரி பிப்ரவரி பாடு பாரு பாரு. ஹலோ 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 ஒரே நேரத்துல ரெண்டும் வேலை செய்யறது கஷ்டம். வாயில பாடிக்கிட்டே இப்ப கையில தாளம் போடுறது கஷ்டம். அவர் மாப்பிள்ளைக்கு கையும் நல்லா வேலை செய்யுது, வாயும் நல்லா வேலை செய்யுது. ஒரே நேரத்துல அவன்கிட்ட ரெண்டு பேரும் வேலை பார்க்கலாம். சிறப்பான பாட்டு. அதை போட்டுட்டு பாடுறது கஷ்டம். அது பையன் பாலபுரு நாரதன். நாரதன் அவன் எப்படா பாடுறாங்க பார்த்தா அப்புறம் அங்கிருந்தே அவன் இங்கிருந்தே வந்திருக்கு. சிறப்பான தாளம் பபுனாவை எடுத்து உள்ளா முதல் காத்திருக்கிட்டே நான் அறுப்பி அறிகிறாங்க. பப்பனும் காமிக்கு பொம்பளை வேற அவன் இறங்க வரதான் குதிரை. பாட்டிய பேரொளி பத்மினி அவர்களின் எதிரொலி துவண்டு கிடக்கும் நாடகத்தை செங்குத்தாக தூக்கி நிப்பாட்ட காத்திருக்கின்றார்.
திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் நேரடி சிஷி. தன்னுடைய உபன்யாசத்தான் செத்த வாம்புகளையும் உயிருடன் படம் எடுத்து ஆடச் செய்யும் சஞ்சீவி மூலிகை வைத்திருக்கும் திருச்சி மரியாதைக்குரிய துணை ராஜடியர் பெருமாள்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள் என்பது மனிதர்கள் தெரிவித்து சாப்பாடு அருமையான சாப்பாடு யாரும் சாப்பிட்டோம் அதுல எந்த குறையும் இல்லை. மேலும் உங்களையெல்லாம் வருகிறவர்களும் அன்போடு வருகின்றார்கள் பொய்யாமணி ஊர் பொதுமக்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்து நான் பொம்பளை பிள்ளை அனுப்புறது வாய்ப்பு கொடுக்கணும் அம்பளை பிள்ளை அனுப்ப போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாக்கம் சொல்லிருப்பேன். இந்த கூட்டத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னைக்கு இந்த தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறதா எனக்கு ரொம்ப கண்ணு கலகாது. ஏன்னா பொம்பளை ஆளுங்க நாடகம் பார்க்கவே வரமாட்டேங்கிறாங்க எந்த ஊர்லயும். நானும் பார்த்துட்டேன் அப்படி அடிச்சா வந்து உட்காருறாங்க. அதுக்கு மேல பொம்பளை ஆளு வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து உட்காருவாங்க 85, 90, 95 வயசுல. அது வீட்டுல இருந்து விரட்டி விடுவாங்க இவ்வளவு நாடக கொட்டாங்கப்பா கொஞ்சம் மயிரை போயிட்டு டொக்கு டொக்கம் ஓடி அடிச்சுட்டே கிடப்பாங்க. அப்ப நாடக கொட்டாங்க அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுல ஏதாவது வேலை பார்ப்பாங்க. அந்த அந்த சத்தத்துக்கு இந்த சத்தம் இடத்துல இருக்க முடியாது. டொக்கு டொக்குனு இடிக்கிறது லெட்டராக கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கிட்ட என்னை பத்தி ஆத்தாக்க நிறைஞ்சு உட்காந்துருக்கீங்க. நான் ஏன் உங்களை நாடகம் பார்க்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன் தெரியுமா? ஆம்பளையாளுங்க 50 கிலோமீட்டர் நாடகம் இருந்தாலும் டூ வீலர் எடுத்து போய் பார்த்துட்டு வந்துருவாரு. நீங்க இப்படி அலைஞ்சு பார்க்க முடியுமா? நம்ம ஊர்ல நம்ம சாமியை மட்டும் நம்ம கிராமத்துல நம்ம மந்தையில உட்காந்து நாடகத்தை பார்க்கலன்னா அப்புறம் நாடகம் எடுத்து வைக்கிறேன். அதனால நீங்க வந்து நீங்க நிறைஞ்சு உட்காந்துருக்கீங்க கண்ணு கடகா இருக்கு. இதே மாதிரி இருங்க. இதை பத்தி ஆத்தாக்க உங்களை நான் பெருமையா பேச காரணமே இருக்கு. இதே அவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை தோற அவங்களுக்கு வேலை சரியா இருப்பா. வீட்டுல உள்ள துவைக்கணும் எல்லாம் அந்த வேலையெல்லாம் பெரிய வேலை கிடையாது. சீரியல் பார்க்கவே அவங்களுக்கு நேரம் சரியா இந்த நேரம் டிவி முன்னாடி உட்கார்ந்து அப்படியே முறைச்சு பார்த்த மணிமாத்தான் பொம்பளையா இருக்கிறான். என் கொண்டாட்டிலாம் டிவி விட்டு வர பார்த்துட்டு இருக்கான். அதுலயும் அழுத மணியமா இருக்கான். நான் கேட்டேன் நீ சந்தோஷமா இருக்க முடியாது 10 வட்டிக்கு பணம் வாங்கி டிவி வாங்கி கொடுத்தேன் எதுக்கடி அழுதுட்டே இருக்க சும்மா இருக்க அந்த பிள்ளைய போட்டு பாடாக படுத்துறாங்க. எந்த பிள்ளைகளையும் படுத்துறாங்க அவங்க சம்பளம் வாங்கிட்டு அழுதுறாங்க. நீ என்ன மயிருக்கடி அழுகிறேன்னா கேட்கறாள் சோறு போடலாம் அப்படின்னா பொருங்க விளம்பரம் போடட்டும் எப்போ கட் பண்ணி பேசும்போது இருக்க வேண்டாம். அப்படி விளம்பரம் போட்டாத்தான் நமக்கு சோறு போடுறான். விளம்பரம் போடும்போது ஒடியாரா தட்ட தூக்கி வேகமா என்ன சோறு கட்டில வாங்க பண்ண தப்பன் போட்டு சோத்த தூக்கி அள்ளி போட்டு குழம்பு ஊத்துற கரண்டி போட்டு விடுவாள் விளம்பரம் முடிவு போகும் படக்கும் கரண்டி உள்ள விட்டு போயிடுவான். அடுத்த விளம்பரத்துக்குத்தான் அது வரைக்கும் வேகாமல் உட்காந்துருக்கேன். நமக்கு கஞ்சி ஊத்துறவங்க அந்த விளம்பரம் தர்றது அவங்களேனா நமக்கு சோறு கிடைக்காது. ஆனா அதெல்லாம் மீறி என்னை பத்தி ஆத்தாக்க நீங்க வந்து உட்காந்துருக்கீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா தான் உங்களை நான் பெருமையா சொல்றேன். குடும்பத்துக்காக உழைக்கிற தெய்வங்கள் நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் நீங்க தாத்தா. புருஷன் நல்லா இருக்கணும் புள்ள ஒட்டி நல்லா இருக்கணும் முளப்பாறை தூக்குறிய அக்கறை செடி எடுக்கிறிய பூக்குழல் இறங்குறிய செருப்பு இல்லாம ரோட்டில் நடக்க முடியும் நம்மளால. அவங்க நெருப்புல இறங்கி நடக்கிறாங்க அழகு குத்துறாங்க போற இங்க குத்திக்கிட்டு வருது இல்ல மண் சோறு திங்கிறாங்க. சொந்த மண்ணை ஓட்டு புருஷன் உடம்பு குணமாகணுமா அவ்வளவு மண் சோறு திங்கிறாங்க. நம்ம எல்லாம் சோத்துல ஒரு கல்லு கடந்தா ஆண்டி நோலி மேல போட்டு நம்ம அரிசி ஒழுங்கு அரிசி போட முடியாது பாடி போத்தா விடுங்க அவனு கரட்டிடுறோம். ஆமா ஆனா அந்த மண்ணிலேயே சோத்த போட்டு திங்கிறது என்ன பத்தி ஆத்தாக்க நாங்களும் மனுஷன் சாப்பிடுவோம் தான். நமக்கு வேண்டுதல் இருக்கா? ஓவர் போத வைட்டு அப்படித்தான் சாப்பிடுறோம். நம்ம அம்முட்டி அள்ளி போட்டு வாழை திருச்சி நல்லா அன்னைக்கு தின்னு விட்டு அங்கனே கையை கூட கடவுள் அப்படி படுத்துட்டேன். தூங்கி முடிச்சு பாக்குற வாய்க்குள்ள 4 தீக்குச்சி 2 சிகரெட் எல்லாம் கிடக்கு. வலிச்சு சாப்பிட்டியே போல நல்லா வலிச்சிருக்கேன். ஆக நீங்க நிதானமாக சாப்பிடுறீங்க அது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த சாமி கும்பிட்றதையும் விரதம் இருக்கிறதையும் ஒரு அளவா வச்சுக்கிறேன். வாரத்துல ஒரு 2 நாள் விரதம் இருங்க போதும் வெள்ளி செவ்வாய் அவ்வளவுதான். வாரம் முழுக்க விரதம் இருந்தீங்கன்னா நம்மளால சங்கடப்படுவாங்களா இல்லையா? அவங்க பாவத்தை கொண்டு எங்க தொலைக்கணும்ப்பா வேதனையான விஷயம். வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்மால் கொஞ்சம் கொண்டாடி பாக்குறதுக்கு மூடாயிருக்கேன். வெள்ளிக்கிழமையா அம்மா கொண்டாடி பாக்குறதுக்கு 4 கிழமை வேண்டிய கிடக்கு. அல்வா பூ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். என்னுடைய பிள்ளைகள்லாம் டியூஷன் போயிட்டாங்களா அவ எல்லாம் போயிடுச்சு. இந்த பெரியவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து செல்ல நோடிக்கிட்டே இருக்கேன் கையில ஏதோ போக மாட்டேன். டேய் பொட்டச்சியாட்ட வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பா புது புது படமா போட்டிருக்காங்க பாரு அவ நேத்து நெட்ல பார்த்தாச்சு
அப்பனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். சரி மம்பா 200 ரூபாய் கையில் எடுத்து கொடுத்துருந்தா ஃப்ரெண்ட்ஸுகளோட சுத்திட்டு வரா போறான் போயிடுவேன். அடி பெரியவனும் போயிட்டேன் அந்த பின்னாடி கதவை லேட்டாக சாத்து. அப்பத்தான் அவன் சொல்லுவா, எது கதவை சாத்தவா, முகரக்கட்டை பாரு முகரக்கட்டை, வெள்ளிக்கிழமை அதுமா வீடு வாச கழுவி விட்டுருக்கும் போட்டு எழுத்து முடியாமா. மறுபடியும் என்னால ஒரு தரம் கழுவி விடுவோம், மறுபடியும் கழுவி விடுக்கணும் சோத்து கொண்டாரா ஓயாம கழுவுக்கு ஆளை பாரு. வெள்ளிக்கிழமை விளக்க ஏற்றோம்னா எதிர ஓட்டு ஏற்றோம்டா. அப்பத்தான் அவங்களுடைய அடி முண்ட முதல்லயே சொல்லியிருந்தா 200 ரூபாய் தண்டமா அவன் வேற கொடுத்து விடுறேன் எங்க வீட்டு. இதுல அல்வா பூ வேற 100 ரூபாய்க்கு கிறகு மாடாது. வாங்கின பூவை பிள்ளையார் படத்துல மாட்டி விட்டு அல்வாவை நாளைக்கு எரிஞ்சு விட்டு பேசாம வெறுப்புல திண்ணில போய் படுத்துருவேன். நாளைக்கு சனிக்கிழமை பார்த்துக்கலாம். மறுநாள் வந்தாக்கா அந்த பிள்ளைய தினமா சொல்லுவாங்க அறிவு என்ன, சனிக்கிழமை பெருமாள் போகிறதுனால வா போயிருக்கான் விட்டு வைக்கல். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கவர் முண்டை நீ சொல்லிச்சு விடுவான். அவன் வந்தா அன்னைக்கு இந்த பிள்ளைய சொல்லும் ஆள் வளர்ந்துருக்க மாடு கணக்கா கடுப்பு கலப்பு இழுப்பு கலப்புறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு பொங்க வைக்கிறதுனால போயிருக்கான். அப்புறம் திங்கக்கிழமை சோமம் வரான், செவ்வாய்க்கிழமை மாரியாத்தானுக்கு, புதன்கிழமை சந்திர பகவானுக்கு, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சுண்டக்கல்ல மாலை போடணுமா. இப்போ புதுசாக சாய்பாபா கோயில் வேற கிளம்பிட்டாங்க, மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்துடும். அப்புறம் பார்ப்பேன் இவன் இனிமேல் இந்த கோயிலை நம்ம சாமி கும்பிட முடியாது, பக்கத்தூரில் புதுசாக ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம் அப்படின்னு போயிட்டான்னா குடும்பம் கொண்டு தூக்கிடும் தான். நான் எதுக்கு சொல்லின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இளமரபு காய்மறைவு, ஏன்னா சாமி எவ்வளோ முக்கியமோ புருஷன் எவ்வளோ முக்கியம், அதனால் அவன் எப்பெல்லாம் கூப்பிட்றானோ அப்பெல்லாம் போய் என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு அவனுக்கு பணிவிடை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கே பணிவிடை செஞ்ச மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கலாம். புருஷனை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கிருங்க, விட்டுட்டா போச்சு. நாயை கட்டி போடுறது பெருசில்ல, சோறு ஓடணும் ஓடலைன்னா அத்துட்டு போய் பியத்துக்கே போகத்தான் செய்யும். அப்போ சின்ன முடிச்சுன்னா அர்த்தம் கூட புருஷங்க ஓடும் நாய் நாய் கொண்டாட்டி எல்லாம் சோறு பப்பாட்டி ஓரம் பிஇ இங்கே விளக்கமாக சொல்ல சொன்னாங்க. எல்லோரும் நல்லா இருப்பேன்.